நடிகை வனிதா அவர்கள் சமீபத்தில் அவங்களுடைய மூணாவது திருமணத்தை பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இப்போ பல சினிமா பிரபலங்களும் வனிதாவை ரொம்பவே கடுமையாக திட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ முதல் முறையாக தமிழ் சினிமாவுடைய பிரபலமான நடிகையான நடிகை ஜோதிகா அவர்கள் வனிதாவுடைய இந்த மூணாவது திருமணம் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே கோபமாக வெளியிட்டிருக்காங்க. இவங்க வெளியிட்டிருக்க இந்த ஒரு கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அதுல நடிகை ஜோதிகா அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தின முழு விவரங்களையும் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்ன நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நடிகை வனிதா விஜயகுமார் அவர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி பீட்டர் பால் என்ற ஒரு நபரை மூணாவது முறையை திருமணம் பண்ணியிருக்காங்க. வனிதா அவர்கள் எடுத்திருக்க இந்த ஒரு முடிவானது பல சினிமா பிரபலங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாருமே இப்போ வனிதாவை கடுமையா திட்ட ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ முதல் முறையா தமிழ் சினிமாவுடைய பிரபலமான கதாநாயகியான நடிகை ஜோதிகா அவர்கள் வனிதாவுடைய இந்த மூணாவது திருமணம் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே கோபமா வெளியிட்டு இருக்காங்க. அதுல இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகை வனிதா அவர்கள் 40 வயசுல இந்த மூணாவது திருமணம் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்ற மாதிரியும், வனிதா ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்றத மறந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வனிதா எடுத்த இந்த ஒரு தவறான முடிவுனால பீட்டர் பாலுடைய முன்னாள் குடும்பத்தார்கள் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லியிருக்காங்க. மேலும் இப்போ வனிதாவுக்கு 2 குழந்தைகள் இருந்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரியும், அவங்க கண்டிப்பா இதனால அதிக அளவுல பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நடிகை வனிதா அவர்களுக்கு ஏற்கனவே 2 முறைகள் திருமணமாகி விவாகரத்தும் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 40 வயசுக்கு மேல ஒரு திருமணம் பண்ணி இதுக்கப்புறமா அவங்களால மகிழ்ச்சியா வாழ முடியுமா அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. மேலும் இப்போ நடிகை வனிதா அவர்கள் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டை முன் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும், தயவு செய்து யாருமே வனிதா பண்ணது சரி அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கடைசியா நடிகை ஜோதிகா அவர்கள் வனிதா எடுத்திருக்க இந்த ஒரு தவறான முடிவுக்கு கண்டிப்பா அவங்க ஒரு மிகப்பெரிய விளைவுகளை எதிர்கொள்வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இவங்க இப்போ சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயங்கள் தான் சமூக வலைதளங்கள் முழுக்க வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நடிகை ஜோதிகா அவர்கள் இப்போ வனிதாவுடைய இந்த மூணாவது திருமணம் பற்றி இவ்வளவு கோபமா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.